வெல்கம் டு மினிட் மோட்டிவேஷன் தமிழ் சேனல். மாற்றம் ஒன்றே மாறாதது. சலிப்பு என்பது அனைவருக்குமே ஏற்படுகின்ற ஒன்றாகும். நாம் எல்லா நேரங்களிலுமே பரபரப்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க முடியாது. சில நேரங்களில் கண்டிப்பாக சலிப்படைவோம். அப்படி சலிப்படையும் நேரங்களில் நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தொகுப்பை உருவாக்குங்கள். இன்றைய காலகட்டத்தில் புகைப்படங்களை தொகுப்பாக மாற்ற நிறைய செயலிகள் உள்ளன. நீங்கள் விரும்பும் உங்களின் புகைப்படங்கள் உங்களின் குழந்தை பருவத்திலிருந்து தற்போது வரை உள்ள அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக மாற்றுங்கள். தொகுப்பாக மாற்றிய பின் அந்த புகைப்படங்களை பாருங்கள். அந்த ஒவ்வொரு படத்திலும் ஒரு நினைவு ஒளிந்திருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக அது மகிழ்ச்சியை தரும். அந்த படத்தொகுப்பை நீங்கள் ஃப்ரேம் செய்து வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த இசையை கேளுங்கள். நீங்கள் சலிப்பாக இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்தமான இசையை கேளுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் வரிசைப்படுத்தி வைத்துக்கொண்டு ஒன்றன்பின் ஒன்றாக கேளுங்கள். நிச்சயமாக இசையை கேட்பதென்பது உங்களின் சலிப்புத்தன்மையை குறைத்து மன அழுத்தத்தை சரி செய்யும். உங்களின் விருப்பமான நண்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்கள் என்றாலே எப்போதுமே உற்சாகம்தான். நீங்கள் உங்கள் நண்பர்களிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் சரி, அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நகைச்சுவையூட்டும் அனைத்து விஷயங்களையும் பேசி மகிழுங்கள். பல்பொருள் அங்காடிக்கு செல்லுங்கள். எப்போதுமே வீட்டை விட்டு வெளியே செல்வது உங்களின் மனநிலையை மேம்படுத்துவதற்கு உதவும். அங்காடிக்கு செல்லும் போது அங்கே நிறைய புதிய முகங்கள் பொருள்களை நீங்கள் காண முடியும். இது உங்கள் மனநிலையை புத்துணர்ச்சியாக்கும். அங்கு நீங்கள் ஒரு புதிய நண்பரை கூட உருவாக்கலாம். அருகில் அங்காடி எதுவும் இல்லாதவர்கள் பூங்கா, மைதானம் போன்ற இடங்களில் வெறுமனே நடக்கலாம். வேடிக்கையான வீடியோக்களை பாருங்கள். வேடிக்கையான யூடியூப் வீடியோக்கள் உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாக்க ஒரு சிறந்த வழியாகும். நாம் எவ்வளவு பெரிய தொலைக்காட்சி வைத்திருந்தாலும் அதில் எத்தனை சேனல்கள் வந்தாலும் அதில் வரும் படங்கள் பாட்டுகளைத்தான் உங்களால் பார்க்கவும் கேட்கவும் முடியும். ஆனால் யூடியூப்பில் நீங்கள் விரும்பும் அனைத்து வீடியோக்களையும் பார்க்கலாம். உங்களின் விருப்பம் போல் தேர்வும் செய்யலாம். புத்தகம் வாசியுங்கள். புத்தகங்கள் வாசிப்பது என்பது சலிப்படையும் போது செய்யக்கூடிய சிறந்த விஷயங்களில் ஒன்றாகும். புத்தகம் வாசிக்கும் போது உங்கள் அறிவானது அதிகமாகும். உங்கள் நேரத்தை மிக எளிதாக கடக்க முடியும். ஒரு புதிய உணவை சமைக்கவும். இன்றைய காலகட்டத்தில் உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவது என்பது ஒரு கலாச்சாரமாக மாறி வருகிறது. ஆனால் நீங்கள் சலிப்படையும் போது நீங்கள் இதுவரை செய்யாத ஒரு புதிய உணவை இணையத்தை பார்த்து சமையுங்கள். அந்த உணவு ருசி மிகுந்ததாக இல்லை என்றாலும் ஒரு புதிய உணவின் செய்முறையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அடுத்த முறை அது ருசிமிக்கதாகவும் அமையும். இணையத்தில் தேடுங்கள். உங்களின் ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்களை நீங்கள் இணையத்தில் தேடி படிக்கலாம். அது உங்களின் அறிவை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அண்டம், உலகம், மனித உடல், டிஜிட்டல் பொருட்கள் என எதை பற்றி வேண்டுமானாலும் படித்து அதில் பயனளிக்கும் விஷயங்களை உங்கள் அறிவுடன் சேருங்கள். இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்களின் சலிப்பும் போய்விடும். உங்கள் நேரத்தையும் பயனுள்ளதாக மாற்றலாம். பொதுவாக நீங்கள் சலிப்படையும் போது சிறிது நேரம் ஒரு குட்டி தூக்கமும் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல நம்ம சேனலோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.